இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி மார்க்கு 3 வசனங்கள் 20-9 வரை. மார்க்கு 3 வசனங்கள் 20-9 வரை. இன்றைய வேத பகுதி 3 சம்பவங்களை உள்ளடக்கியது. முதற் சம்பவம் இயேசுவும் பெயர்செபுளும். 3:20-30 வரை. எக்காலத்திலும் மன்னிப்பு பெற முடியாத என்றென்றும் தீராத பாவம் தூய ஆவியை பழித்து உரைப்பது என்று இயேசு இங்கே உறுதியாக குறிப்பிடுகின்றார். இந்த பாவத்தின் தன்மை என்னவென்று நாம் அறிய வேண்டும். இயேசுவின் இரையாட்சி பணிகளை ஏற்க முடியாத சிலர் யூத சட்டத்தை மேற்கோள் காட்டி அவரோடு மோதிய நிகழ்ச்சிகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூலறிஞர் அதே காரணங்களுக்காக ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை இயேசுவின் மீது சுமத்துகின்றனர். அதாவது, பேய்களுக்கெல்லாம் தலைவன் என கருதப்பட்ட தலைமை பேய் பெயர்செபுள் இயேசுவை பிடித்துள்ளது என்றும், அதனுடைய துணையுடன் தான் இயேசு பேய்களை ஓட்டுகிறார் என்றும் கூறி தங்கள் காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தினர். சாத்தானை ஓட்ட முடியுமா என்று ஓர் அடிப்படை கொள்கையை இயேசு முன்வைக்கிறார். அதாவது, இயேசு தீய சக்திகளை கொண்டோ அவற்றின் விளைவுகளை பயன்படுத்தியோ இந்த அசுத்த ஆவிகளை அவர் வீழ்த்தவில்லை. மாறாக தூய ஆவியானவர் துணை கொண்டு, அதாவது இயேசு கடவுளின் ஆற்றல் பெற்று பேய்களை அகற்றி இரையாட்சியை மக்கள் வாழ்வில் மலரச் செய்கிறார் என்பதை உணர்த்துகின்றார். இந்த தெளிவான உண்மை மறைநூல் அறிஞர்கள் ஏற்க மறுத்தனர். இது மன்னிப்பு பெற முடியாத பாவம். ஏனென்றால் இது கடவுள் செயல்பாடு என்று தெளிவாக அறிந்தும் அதை ஏற்க மறுக்கும் மறைநூல் அறிஞர் தங்கள் சுயநலம் காழ்ப்புணர்வு என்ற குற்றங்களை மறைக்கவே இவ்வாறு செய்கின்றனர். தங்கள் குற்றங்களை அறிந்தும் அவற்றை ஏற்க மறுப்போர் மன்னிப்பு பெற முடியாது. இவர்கள் இயேசுவில் செயல்பட்ட கடவுளின் ஆற்றலை புறக்கணிக்கின்றனர். தாங்கள் செய்துவது குற்றம் என்று உணர்ந்தும் தூய ஆவியை புறக்கணிக்கின்றனர். உண்மையை ஏற்க மாட்டோம் என்று பிடிவாதத்துடன் இருப்பவர்கள் தூய ஆவியை பழித்திருப்பவர்கள் ஆவர். ஆகவே மன்னிப்பு பெற இயலாதவர்கள். நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் இப்படி நம்முடைய குற்றங்களை மறைப்பதும் கடவுளுடைய ஆற்றலை மறுப்பதும் தூய ஆவியானவரை பழிப்பதாகும். நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய தவறுகளை நாம் தொடர்ந்து செய்வோமானால் இன்றே அதனை சீர்த்துக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 2 இயேசுவின் உண்மையான உறவினர். வசனங்கள் மார்க் 31-35 வரை. என் தாயும் சகோதரர்களும் யார் என்று கேட்டதால் இயேசு தம் தாயை அவமதித்து விட்டார் என்று சிலர் வாதாடுகின்றனர். இங்கு உறவுக்கு இயேசு ஒரு புதிய பரிமாணத்தை தருகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தால் ஏற்படும் இரத்த உறவுகளை விட இறை வார்த்தையின் அடிப்படையில் ஏற்படும் உறவுகளே சிறந்தவை என இயேசு கூறுகின்றார். தம்மை பின்செல்வோருக்கு தமக்கும் உள்ள உறவை ஓடிட்டு காட்டுகின்றார். இயேசு அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்ததால் தாய்க்கே உரிய பாச உறவை கொண்டிருந்தார். ஆனால் இங்கே இறைவனோடு கொண்டிருந்த நம்பிக்கை உறவை இயேசு முன்னிலைப்படுத்துகின்றார். நாம் இந்த உலகத்தில் அறிவோம் எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நிராகரிப்பதும் எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை நிராகரிப்பதும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். மனித உறவுகளை விட இறைவார்த்தையின் அடிப்படையில் அமைகின்ற உறவுகள் என்னாலும் நிலைக்கும், என்னாலும் சுழிக்கும், என்னாலும் அன்பு செலுத்தும். நம்முடைய உறவு எத்தகைய உறவாக இருக்கின்றது? மனித உறவாக இருக்கின்றதா, அல்லது இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் அன்பு செலுத்துகிறோமா? சீர்த்துக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 3 விதைப்பவர் உவமை. வசனங்கள் மார்க் 4:1-9 வரை. இந்த ஓமை நமக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தாலும் நாம் இந்த ஓமை சொல்லுகின்றபடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர மறுக்கின்றோம். கடவுளுடைய வசனம் இறைவார்த்தை
நமது திருச்சபைகளில் நமக்கு பொதுவாகவே இந்த விதைப்பவர் போல இறைவார்த்தை என்ற விதை விதைக்கப்படுகின்றது. ஆனால் எத்தனை பேர் நாம் 100ம் 60ம் பலன் தந்து கொண்டிருக்கின்றோம்? அநேகமாக நம்முடைய திருச்சபைகளில் நாம் இறைவார்த்தையை கேட்டு அந்த திருச்சபையை விட்டு வெளியே செல்வதற்குள் அநேகர் இந்த வசனங்களை காற்றிலே பறக்கப்படுகிறோம். காரணம், நம்முடைய சிந்தனைகள் இந்த இறைச்செய்தியை கேட்கும் பொழுதே சிறகடித்து பறந்து கொண்டிருப்பதனால் திருச்சபையை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பதாக நம் கேட்ட இறைவார்த்தை நம்முடைய மனதை விட்டு பறந்து செல்கின்றன. இரண்டாவது, நாம் வீட்டிற்கு வந்து ஒரு சில நாட்களில் நம்முடைய நாம் சந்திக்கின்ற கடினமான சூழல்களை பொறுத்து நாம் கேட்ட இறைவார்த்தை நம்மிலிருந்து எடுபட்டு போகின்றது, வேறு ஒன்றை முடியாமல் போகின்றது. அடுத்ததாக, நம் கொண்டிருக்கின்ற உலகத்தினுடைய இச்சைகள் மற்றும் கவலைகள் நிமித்தமாக அந்த வாரத்துக்குள்ளாகவே நாம் கேட்ட இறை செய்தி நம்மளிலிருந்து நசுக்கப்பட்டு வளர முடியாமல் வேறொன்ற முடியாமல் அது மரித்து போகின்றது. ஆனால் எத்தனை பேர் கேட்ட வசனத்தின்படி வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும், 100ம் 60ம் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தந்து கொண்டிருக்கிறோம்? சிந்திப்போம். இந்த கதை நமக்கு தெரிந்திருப்பது முக்கியமல்ல, இந்த கதையில் இருப்பதை நாம் உணர்ந்திருப்பதே முக்கியம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கென ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன்.